பிக் பாஸ் சீசன் த்ரீ நிகழ்ச்சியோட ஃபைனலுக்கு இன்னும் ஒரு 3 நாட்கள் தான் இருக்கு. இந்த நிலையில பிக் பாஸ் சீசன் த்ரீல கலந்துட்டு வெளில போயிருக்கக்கூடிய பல போட்டியாளர்கள் மறுபடியும் பிக் பாஸ் வீட்டில் கெஸ்டா வந்து பல விஷயங்கள் ரொம்ப ஃபன்னா பண்ணிட்டு இருந்தாங்க. குறிப்பா நேற்று வனிதா, சேரன், அபிராமி, சாக்ஷி இவங்கலாம் வந்திருந்தாங்க. அந்த வரிசையில இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் விஜய் டிவி பிரபலங்கள் பல பேர் பிக் பாஸ் வீட்டுல வராங்க. அது மாதிரி சில விஷயங்கள் தான் நீங்க ப்ரோமோல பாத்திருப்போம். இந்த நிலையில ஃபைனல்ஸ் நடக்க போறதுக்கு இன்னும் ஒரு 2-3 நாட்கள் தான் இருக்கு. இது கடையில என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இப்ப தகவல் கிடைச்சிருக்குது. அதே மாதிரி இப்ப பிக் பாஸ் வீட்டுல போட்டியாளர்கள் வரும்போது அதுல வந்து கவின், தர்ஷன், சரவணன், மதுமிதா இவங்க 4 பேர் மட்டும்தான் ரீஎன்ட்ரி கொடுக்காம இது வரைக்கும் இருக்காங்க. பல சர்ச்சையான விஷயங்கள் நடந்ததால சரவணன் அப்புறம் மதுமிதா இவங்க வருவாங்களான்னு தெரியல. ஆனா கண்டிப்பா கவின் அப்புறம் தர்ஷன் இவங்க 2 பேருமே வீட்டுக்குள்ள கெஸ்டா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. பிக் பாஸ் வீட்டை விட்டு 5 லட்சம் பணத்தை எடுத்துட்டு கிவ் அப் கொடுத்துட்டு போன கவின் அதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரவே இல்லை. அதே மாதிரி எவிக்ட் ஆகி போயிருக்கக்கூடிய தர்ஷனும் இது வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரல. அதனால இவங்க 2 பேரையும் கெஸ்டா கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் நாளைக்கு இல்லை நாளை மறுநாளே இவங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. நாளைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் கவின் தர்ஷனை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இப்ப தகவல் கிடைச்சிருக்குது. இந்த நிலையில பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கவின் அப்புறம் தர்ஷன் இவங்க 2 பேரும் வரப்போறாங்க அப்படிங்கிற நியூஸ் அவங்க 2 பேரோட ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட் அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு பக்கம் இருக்க இந்த பிக் பாஸ் சீசன் 3 பொறுத்த வரைக்கும் முகேன், லாஸ்லியா, சாண்டி, ஷெரின் இவங்க 4 பேரும் மட்டும்தான் ஃபைனலுக்கு தகுதியாயிருக்காங்க. அதே மாதிரி இந்த சீசன்ல மட்டும்தான் ஃபைனலுக்கு 2 ஆண் போட்டியாளர்களும் 2 பெண் போட்டியாளர்களும் தகுதியாயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீசனை பொறுத்த வரைக்கும் ஆர்வ் டைட்டில் வின் பண்ணாரு. செகண்ட் சீசனை பொறுத்த வரைக்கும் ரித்விகா டைட்டில் வின் பண்ணியிருந்தாங்க. அதனால இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற போறது ஆனா பெண்ணா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்குது. இந்த நிலையில ஏ அப்படிங்கிற லெட்டர்ல முடியக்கூடிய நபர் தான் வெற்றியாளர் அப்படிங்கிற மாதிரியும் பிரபல யூடியூப் சேனலோட நிறுவனம் இருக்கக்கூடிய வெங்கடேஷ் அப்படிங்கிற ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதனால லாஸ்ட்லி அப்புறம் முகேன் ராவ் இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்களாம் வெற்றியாளர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அவரோட ட்வீட்ல இன்டெரக்டா சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இன்னொரு ட்வீட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா முகேன் தான் வெற்றியாளர் அப்படிங்கிற மாதிரியும் இதை வந்து அவர் அபிஷியலா தெரிஞ்சுட்டதாகவும் சொல்லியிருக்காரு. அதனால இந்த சீசன் வெற்றியாளர் முகேன் தானா அப்படிங்கிற மாதிரியும் இப்ப ரசிகர் மத்தியில் சந்தேகம் ஏற்பட்டிருக்குது. அந்த ட்வீட்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பிரேக்கிங் நியூஸ் அந்த பிக் பாஸ் டைட்டில் வினர் இஸ் முகேன் ராவ், திஸ் இஸ் இன்சைட் இன்ஃபர்மேஷன் அண்ட் இட்ஸ் ஃப்ரம் ஏ வெரி ரிலையபிள் சோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் போட்டிருக்காரு. ஆனா முகேன் ஃபேன்ஸ் முகேனுக்கும் லாஸ்ட்லியா ஃபேன்ஸ் லாஸ்ட்லியாவுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த 2 பேர்ல யார் டைட்டில் வின் பண்ண போறாங்க அப்படிங்கறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும். சின்னதா ஒரு ட்விட்டர் மட்டும் வச்சுக்கிட்டு இவர் தான் வெற்றியாளர் அப்படின்னு நம்ம தீர்மானிக்க முடியாது. சோ மக்கள் ஓட்டு அடிப்படையில் தான் வெற்றியாளர் தீர்மானிக்கப்படுவாரு. அப்படிப்பட்ட வெற்றியாளராக மக்கள் யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா சில நேரங்களில் அன்அஃபிஷியல் வெப்சைட்ல அவர் ரிசல்ட்டே வந்து தலைகீழாக மாறிட்டு இருக்கு. அப்படி தான் தர்ஷனோட ரிசல்ட்டுமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. அந்த வகையில் நம்ம முகேன் தான் நினச்சிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டில் வின் பண்ணாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டூட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.